Hi students, now I am going to teach about 5 mark questions. It's very important because of 2019 and 20 3 mark consider pannanga. So enna questions vaata but indha question da kuduthunanga. Okay na? So idu 3 mark very simple questions ha. Idu 3 mark first na 2 mark or definition solli kuduthuren. Okay na? Now I am going to teach about extra chromosome inheritance nu solluvom. What is it? எக்ஸ்ட்ரா குரோமோசோம் இன்ஹெரிட்டன்ஸ். அப்போ எக்ஸ்ட்ரா குரோமோசோம் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம். அப்போது ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏங்கிறது என்ன, டிஎன்ஏங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ யூனிவர்சல் ஜெனட்டிக் மெட்டீரியல். எல்லா இடத்துலையுமே இந்த பார்ட் இருக்கும், ஜெனட்டிக்கல் மெட்டீரியல்னு சொல்லுவோம். ஓகேங்களா? டிஎன்ஏ இஸ் எ யூனிவர்சல் ஜெனட்டிக் மெட்டீரியல், எல்லா இடத்துலையுமே டிஎன்ஏ மெட்டீரியல் இருக்கும். ஓகேங்களா? ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் சொல்லுவோம். அடுத்தது செகண்ட் பாயிண்ட்டு, அடுத்து ஜீன் அப்படிங்கிறது எங்கே இருக்கும்? பொதுவாக ஜீன் லொக்கேட்டட் எங்கே இருக்கும்? ஜீன் லொக்கேட்டட் பை எங்கே இருக்கும்? பொதுவாகவே எங்கே இருக்கும்? நியூக்ளியா குரோமோசோமில் தான் இருக்கும் இல்லையா? நியூக்ளியா குரோமோசோமில் இருக்கும். ஆனால் இதைத்தான் என்ன பண்ணியிருக்காரு, மேக்ஸிமம் இந்த நியூக்ளியா குரோமோசோம் வச்சு தான் மென்டல் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு இல்லையா, மேக்ஸிமம் அவர் இதைத்தான் ஃபாலோ பண்ணிப்பார். மென்டலின் இன்ஹெரிட்டன்ஸ் இது எதை வச்சு ஃபாலோ பண்ணிப்பார், இந்த நியூக்ளியார் குரோமோசோம் வச்சு தான் அவர் டோட்டல் மெத்தடும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பார். அடுத்தது இந்த மென்டல் இன்ஹெரிட்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண இந்த ப்ராசஸ், இது இல்லாமல் இப்போ நியூ மெத்தடாலஜியில் இப்போது ஜீன் வந்து நியூக்ளியார் குரோமோசோம் இல்லாமல் வேறு எதுலையாவது ஃபாலோ பண்ணி இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்ச அந்த மெத்தடில் தான் ஒன்று குளோரோபிளாஸ்ட்டு, இல்லைன்னா மைட்டோகாண்ட்ரியாவில் இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. இது ஒரு நியூ மெத்தட். ஸோ தட் நேம் இஸ் கால்ட் வாட் இஸ் தட், எக்ஸ்ட்ரா குரோமோசோம் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லலாம், இல்லைன்னா எக்ஸ்ட்ரா நியூக்ளியார் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லலாம். எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் இன்ஹெரிட்டன்ஸ்னாலும் இதுதான் ஆன்சரு, எக்ஸ்ட்ரா குரோமோசோம் இன்ஹெரிட்டன்ஸ்னாலும் இதான் ஆன்சர். வெரி டூ மார்க் கொஸ்டின்ஸ், தட்ஸ் ஆர் ஆன்சர். டிஎன்ஏங்கிறது யூனிவர்சல் ஜெனட்டிக் மெட்டீரியல், ஜீன் இருக்கும் நியூக்ளியார் குரோமோசோமில் இருக்கும், இது மெட்டீரியல் இன்ஹெரிட்டன்ஸ் இதை தான் ஃபாலோ பண்ணார். அதுக்கப்புறம் இது இல்லாமல் வேறு எதாவது கண்டுபிடிக்க முடியுமானா, குளோரோபிளாஸ்டியும் இந்த மைட்டோகாண்ட்ரியா ஜீன்லையும் இந்த மாதிரி ப்ராசஸ் கண்டுபிடிச்சாங்க. ஸோ தட் ப்ராசஸ் கால்டு எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறோம். ஓகேங்களா? நான் ஐ கோயிங் டு டீச் அபவுட் அதில் ஒன்று எடுக்கிறேன், குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் எடுத்துருக்கேன். நான் போட சொன்னேன் இல்லையா, நான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் மட்டும் சொல்லலை அப்படின்னு. அது கொஸ்டின் எதுனா இதுதான், இதுதான் வந்து உங்களுக்கு போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. வாட் இஸ் சார் 3 மார்க்ஸில் கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. கொஸ்டின் என்ன கேட்டுதான் தெரியுமா, இந்த ஆன்சர் இது ரெண்டு இந்த ஆன்சர் மட்டும் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க், ஈச் ஒனுக்கு 1.5 மார்க் கொடுத்துருந்தாங்க. டயக்ராம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க, இந்த டயக்ராம் கொடுத்துட்டாங்க, கீழே அதை மட்டும் கொஸ்டின் மட்டும் போட்டிருந்தாங்க, அவ்வளோதான். இதுக்கு 1.5 மார்க், இது 1.5 மார்க். ஸோ நம்ம அப்போ அது தேவையில் நமக்கு தெரிஞ்சுக்குங்க, அதுக்காக சொல்ல வரேன். இப்போ குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா ஆக்சுவலாக இட் இஸ் கால்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு எழுதுறீங்கம்மா ரெசிப்ரோக்கல் கிராஸ்ன்னு இருக்கீங்க. ஏன் சார் இது ரெசிப்ரோக்கல் கிராஸ் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், ஒரு மேலில் பேலி கிரீன் பிளான்ட் எடுத்துட்டோம், இன்னொன்று டார்க் கிரீனில் ஃபீமேலே எடுத்திருக்கேன். இப்போ என்ன சொல்கிறேன், இப்போ மென்டலியோட இன்ஹெரிட்டன்ஸ் வச்சு பார்க்கும்போது வாட் இஸ் தட், பேலி கிரீன் இருக்கு இல்லைங்களா, பேலி கிரீனு பேலி கிரீன் லீவ்டு இருக்கு இல்லைங்களா, இந்த ப்ராசஸை பேலி கிரீன் போலன்னு எடுத்திருக்கேன். போலனுங்கிறது என்னது, ஒரு மேல் கேரக்டர்ஸ் இல்லையா, அண்டு டார்க் கிரீன் எடுத்திருக்கேன், டார்க் கிரீன் எடுத்திருக்கேன். இந்த டார்க் கிரீன் எப்படி இருக்கும், ஃபீமேல் கேரக்டர்ஸ், ஃபீமேலாம் என்னது ஸ்டிக்மா, இதனுடைய ஸ்டிக்மாவையும் போலனையும் என்ன பண்ணுறேன், கிராஸ் பண்ணுறேன். வாட் இஸ் சார் கிராஸ் பண்ணுறேன். அப்போ நமக்கு எனக்கு கிராஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு ரியாக்ஷன் கிடச்சிருக்குப்பா, எப்படி ஏதோ ஒரு ரியாக்ஷன் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? அதை அப்படியே விடுங்க. அடுத்த இன்னொரு ரெண்டு பிளான்ட்டை, அடுத்த ஒரு 2 கேரக்டர்ஸ் பிளான்ட்டை எடுத்துட்டார். அங்கே அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இங்கே பேலி கிரீனும் மேலே எடுத்துட்டாரு, டார்க் கிரீன் ஃபீமேல் எடுத்துட்டாரா, அங்கே பேலி கிரீன் வந்து மேலுங்கிறது அங்கே ஃபீமேலாக எடுத்துக்கிட்டு டார்க் கிரீன் ஃபீமேலாக இருக்கிறத மேலாக கன்சிடர் பண்ணியிருக்காரு. ஸோ இது வேறு பிளேஸில் இருக்குது, இது வேறு பிளேஸில், ரெண்டுமே நம்ம கிராஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ இங்கே நான் என்ன எடுத்திருக்கேன், டார்க் கிரீனில் அதே போலன் எடுத்திருக்கேன், மேல் கேரக்டர்ஸ்.
ஆக்சுவலாக முன்னாடி எறும்பு இருந்தது ஃபீமேல் கேரக்டர் எடுத்தாரு அண்டு பேலி கிரீன் என்ன எடுத்துருக்காரு பேலி கிரீன் என்ன எடுத்திருக்காரு ஃபீமேல் தட் மீன்ஸ் ஆஃப் ஸ்டிக்மாவை எடுத்துட்டாரு ஸோ இதையும் கிராஸ் பண்ணுறாரு ஸோ இதையும் கிராஸ் பண்ணிட்டாரு அப்போது இது ரெண்டையும் கிராஸ் பண்ணி ஒரு கேரக்டர்ஸ் எனக்கு கிடச்சிருச்சு இது ரெண்டையும் கிராஸ் பண்ணி எனக்கு ஒரு கேரக்டர்ஸ் கிடச்சிருச்சு ஸோ இந்த கேரக்டர் தான் என்ன சொல்கிறோம் நம்ம ஃபீலியல் ஜெனரேஷன் சொல்கிறோம் அப்படின்னு அர்த்தம் எஃப் ஒன் ஜெனரேஷன் இது டூ மார்க் கொஸ்டின் தோணு எடுத்துக்கிங்க இந்த பாயிண்ட் அடுத்து இங்கே கொண்டு வரேன் நான் எஃப் ஒன் ஜெனரேஷனில் எஃப் ஒன் கிராஸ்டு இந்த இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன கிடைச்சிருக்கும் நமக்கு அப்படின்னா இப்போ பாருங்கள் இப்போ குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸில் அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபீமேல் கேரக்டர்ஸ் என்னவோ அதுதான் ஃபவுண்ட் ஆகும் அப்படின்னு இருக்காங்க மேல் கேரக்டர்ஸ் இங்கே ஸ்டெரைல் ஆகும் ஃபீமேல் கேரக்டர்ஸ் தான் என்ன கேரக்டர் இருக்கோ அது அப்படியே வந்து டா எஃப் ஒன் ஜென்ரேஷனில் ஃபார்ம் ஆகும்னு ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க அப்போது எஃப் இங்கே எஃப் ஒனில் ஆக்சுவலாக இந்த கேரக்டரில் ஃபஸ்ட் நான் எடுத்ததில் டார்க் க்ரீன் ஃபீமேல் இருந்ததா ஸோ நான் எஃப் ஒன் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்த ரிசல்ட் என்னது ஃபஸ்ட் ரியாக்ஷனில் அதே டார்க் க்ரீனு லீவ்டு நமக்கு எனக்கு கிடச்சிது ஓகேங்களா நம்ம டார்க் க்ரீன் பிளான்ஸ் எடுத்தது அதே இங்கே பேலி கலரில் என்ன ஃபீமேலில் எடுத்தோமோ ஃபீமேலில் என்ன கேரக்டர்ஸ் எடுத்தோமோ அதுதான் எனக்கு எஃப் ஒன் ரியாக்ஷனில் ஃபவுண்ட் ஆச்சு அப்படிங்கிறாங்க தென் இப்போ எஃப் ஒன் கிளாஸில் இன்ஹெரிட்டன்ஸில் டார்க் க்ரீன் லீவ்டு கண்டுபிடிச்சிட்டோம் அதே மாதிரி எஃப் ஒன் ரியாக்ஷனில் பேலி க்ரீன் லீவ்டு கம்மிச்சிருக்கோம் எப்படின்னா த ரிசல்ட் ஆஃப் என்ன ஃபைண்ட் அப் பண்ணாங்கன்னா ஃபீமேல் கேரக்டர்ஸ் என்ன பிளான்ட்டோ ஃபீமேல் கேரக்டர்ஸோட பிளான்ட் கேரக்டர்ஸ் பிளான்ட் தட் இஸ் ஃபவுண்டடு ஃபீமேல் என்னவோ அது அப்படியே ஃபவுண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஃபைண்ட் அப் பண்ணாங்க சரிங்க சார் இது எல்லாம் எந்த இதில் சார் பிளான்டில் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அது ஆக்சுவலாக அதை ஃபஸ்ட்டு பாயிண்ட் கொடுக்கணும் பட் நான் ஏன் வந்து கார்ஸே கொடுக்குறேன்னா நமக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்கிற தேவை இந்த ரெசிபோக்கள் கிராஸ் தான் தேவை ஸோ நம்ம அந்த லைன்லேருந்து போட்டோம்னா அது ஈஸியாக இருக்கும் அப்போ இந்த பிளான்ட் எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்கன்னா சார் ஃபோர் ஓ கிளாக் பிளான்ட்லேருந்து ஃபைண்ட் அப் பண்ணாங்க ஃபோர் ஓ கிளாக் பிளான்ட்லேருந்து ஃபைண்ட் அப் பண்ணாங்க அப்போ ஃபோர் ஓ கிளாக் பிளான்ட் போட்டாலும் என்ன சார் மிராபிலஸ் ஜலாப்பா மிராபிலஸ் ஜலாப்பாங்கிற ஒரு பிளான்ட்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த ரியாக்ஷனை ஒரு பிளான்ட் பேரண்ட் பிளான்ட் எடுத்து அதை கிராஸ் பண்ணி ஒரு எஃப் ஒன் ரியாக்ஷனும் இங்கே பேரண்ட் பிளான்ட் வந்துச்சு அதோட ரியாக்ஷன் வந்துச்சாங்க இது ரெண்டு ஒரு மேல் இங்கேருந்து அங்கேருந்து ஃபீமேலாகவும் இங்கே ஃபீமேல் இருந்து அங்கே மேலாக கமெண்ட் பண்ணுறது தட் இஸ் கால்டு ரெசிபோக்கல் கிராஸு ஸோ வெரி சிம்பிள் இதுதான் குளோரோபிளாஸ்டோட இன்ஹெரிட்டன்ஸ் கேரக்டர்ஸ் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் குவஸ்டின்ஸு சினிமா குவஸ்டின்ஸு அஸ் வெல் அஸ் ஒரு டூ மார்க் டெஃபினேஷன் சொல்லியிருக்கேன் எக்ஸ்ட்ரா குரோமோசோம் இன்ஹெரிட்டன்ஸ் கேரக்டர்ஸ் தேங்க்யூ